இறந்து ரீசைக்கிளை வந்து அனுப்புறது வந்து போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு. பெரிய ஆபீஸ்கள்லாம் சொல்ல போனா வந்து 5000 கிலோ 10000 கிலோன்னு சொல்லி வீசுறாங்க. இலங்கையில பாவச்ச கடதாசிகளை கொள்வனவு செய்து மீள் சுழற்சி செய்து மீண்டும் பாவனைக்கு உதவுற மாதிரி செய்யற மறுசுழற்சி நிறுவனங்கள் நிறையவே இருக்கு. அப்படியான மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் இருந்து சேகரிக்கப்படுற பழைய கடதாசி மற்றும் அட்டை பெட்டிகளை சேகரித்து உரிய முறையில பொதி செய்து அனுப்பி வைக்கும் செயற்பாட்டினை செய்து வர்ற நிறுவனங்கள்ல ஒன்றுதான் வத்தலை மாபோலில இருக்க விவித ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த பேரு மனோ வந்து வத்தலை மாம்பாளையில இருக்கும். இந்த கம்பெனி பேர் வந்து விவித ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஆரம்பிச்சது வந்து 2000 அந்த சின்னதாக அந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சேன். நம்முடைய தெருக்கள் தோறும் அடிக்கடி ஒழிக்கிற குரல் தான் இந்த பழைய செய்தித்தாள்கள், புத்தகங்கள் மற்றும் அட்டை பெட்டிகளை சேகரிக்க வருபவங்களோட குரல். நம்மள பலரும் அவற்றை எடுக்கி போட்டுருவோம். சிலர் அப்படியே வீட்டுல தூசு படிற மாதிரி ஒரு மூலையில போட்டு விட்டுருவோம், இல்லனா தூக்கி வெளியில போட்டு தீ வச்சு கொளுத்து விட்டுருவோம். இதுல வர புகையினால மனிதருக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் பெரும் கேடு உண்டாகுதுன்னு தெரிஞ்சும் அதுவும் சிலர் பெருந்தன்மையா சாலைகள்ல குப்பையாவே கொட்டி விட்டுருவாங்க. இங்க இருந்து ரீசைக்கிளை வந்து அனுப்புறது வந்து போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு. இந்தியாவில் வந்து ரீசைக்கிளிங் செஞ்சு எல்லா பேப்பருமே ஆர்ட் போர்ட் பேப்பர் ஸ்போக்ஸ் போர்டு எல்லாமே வந்து ரீசைக்கிளிங் செஞ்சு இந்தியாவில் வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணி நமக்கு வந்து அனுப்புறாங்க. கடைசி வர இந்த காகிதங்களை உருவாக்க எத்தனை மரங்களை வெட்டுறோம், இவற்றின உருவாக்கும் போது காகித தொழிற்சாலைகள்ல இருந்து எவ்வளவு கழிவு நச்சுக்களை ஆற்றில கலக்குறோங்கிறது நமக்கு புரிய போறதே இல்ல. தேவையில்லை என தூக்கி குப்பையாக தெருக்கல்ல கொட்டப்படுற இந்த காகிதங்களால நாடுகள் மட்டும் இல்லங்க, இந்த உலகமே குப்பைகளால நிறம் மூடப்பட்டிருக்கணும். ஆனா எல்லா கழிவுகளையுமே மறுசுழற்சி என்கிற பெயர்ல குப்பை மேடுகள் உருவாவதை தடுப்பது மட்டுமல்லாம மீண்டும் அவற்றை மீள்பாவனைகளுக்காக மீளுருவாக்கம் செய்யப்படும் போது இந்த இயற்கை தான இந்த மீள் சுழற்சின்ற விஷயம் ரொம்பவே பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பேப்பரில் வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து அவன் வந்து தெரிய மாட்டேங்குது. இதில் ஒரு அருமை வந்து ஆக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன செய்யறாங்க, பெரிய ஆஃபீஸ்கள்லாம் சொல்ல போனால் வந்து 5 டன் 10 டன் சொன்னால் 5000 கிலோ 10000 கிலோன்னு சொல்லி வீசுறாங்க. ரெண்டாவது வந்து எரிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து தண்ணி என்ன என்ன 6 கிலோவுக்கு கொட்டி விட்டுறாங்க. எரிக்கிறனால வந்து காற்று வந்து மாசடையும், அடுத்தது வந்து புதைக்கிறனால வந்து அவங்களுக்கு தெரியுமா தான் பூமி வந்து மாசடையும். நீர்களில் தண்ணி நீர் நகர் நிலைகள் வந்து கொட்டும்போது வந்து நீளம் வந்து மாசடையும். பேப்பர் அருமை வந்து நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும். இது வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது. அந்த வகையில சூழலை பாதுகாக்கும் முகமா இயங்கும் இந்த மீள் சுழற்சி நிறுவனமான விவித ட்ரேடர்ஸ் பிரைவேட் நிறுவனமானது இயற்கை பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய பாரிய பங்களிப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம்.